ஹலோ மக்களே நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போனோம்னா ஷீஹல் கட்டனி அப்படிங்கிற சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட பர்ஸ்ட் எபிசோட் அந்த ஃபஸ்ட் எபிசோடோட ரிவ்யூ பிரேக் டவுன் அண்ட் அதுல காமிச்சிருக்க ஈஸ்டர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ரிவ்யூ நான் கொடுத்துறேன் இந்த ஃபஸ்ட் எபிசோடுக்கு இந்த ஃபஸ்ட் ஷீஹல் ஷீஹல்கோட ஆர்ஜின் காமிச்சிருக்காங்க அண்ட் ஷீஹல்கோட ஆர்ஜினை வந்து ரொம்ப ரஷ் பண்ண மாதிரி தெரியுது அண்ட் ஷீஹல் சிஜி யும் அவ்வளவு பிரமாதமா இல்ல பட் ஹல்கோட சிஜியை வந்து சூப்பரா இருந்துச்சு ஷீஹல்க்கு கம்பேர் பண்ணும்போது ஹல்க் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க அண்ட் இந்த சீரீஸ்ல நடிச்சிருக்க ஆக்டர்ஸை பத்தி பார்த்தோம்னா தட்டியானா மஸ்லீனி அப்படிங்கிறவங்க வந்து சிஎல் ரோல் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து ஜெனிஃபரா இருக்கும்போதும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அண்ட் அப்புறம் ஹல்கா அஷ்யூஷுவல் மார்க் ரஃபோலா நடிச்சிருந்தாரு அவரை பற்றி எந்த குறையுமே இல்லை அவரும் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் சிஹல்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நிக்கி அப்படிங்கிற ரோலில் வந்து ஜிஞ்சர் அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஆக்டிங் வைஸ் குறை சொல்கிற மாதிரி யாருமே இல்லை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க வேலையை அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நிறைய ஃபெமினிஸ்ட் ஸ்டப் இருந்துச்சு அதெல்லாம் நான் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம் அண்ட் இந்த சீரிஸோட எல்லா எபிசோடுக்குமே ஒரு மிட் கிரெடிட் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஃபஸ்ட் எபிசோட மெட் கிரெடிட் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த காமெடி ஒரு கோட்ட ஆகாமலும் இருக்கலாம் பெர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த ஃபஸ்ட் எபிசோடுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னதுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுப்பேன் அண்ட் இப்போ நம்ம பிரேக் டவுனுக்குள்ள போகலாம் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் மார்வல் லோகோ ரன் ஆகுது அந்த லோகோவில் ஜேன் ஃபாஸ்டர் லவ் அண்ட் தண்டரில் இருக்க சீனை காமிச்சிருந்தாங்க அண்ட் டாக்டர் ஸ்டேஞ்சை வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க அண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே ஜெனிஃபர் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சாங்க நான் எடுத்தோடனே ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அவங்க ஆப்போசிட்டில் ரெண்டு கேரக்டர் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் என்ன பேசுறாங்கன்னா யாருக்கெல்லாம் பவர் இருக்கும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிற டைலாக் தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஸ்பைடர் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா அங்கிள் பென் இந்த டயலாக் தான் சொல்லியிருப்பாரு சாகருக்கு முன்னாடி அண்ட் எம்சி படி பார்த்தோம்னா ஆன்டிமே இதே டைலாக் தான் சொல்லியிருப்பாங்க இதே டைலாக்னு சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே ஜெனிஃபர் வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவை நான் எப்படி சீஹல்கானே அப்படிங்கிற தெரிஞ்சுக்காம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்ஜின் ஸ்டோரியை சொல்கிறாங்க அண்ட் பஸ்ட் வந்து ரைட்டர்ஸ் வந்து ஆர்ஜென் ஸ்டோரிய எயிட் எபிசோட்ல கொடுப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி பட் அதுக்கப்புறம் எப்படியும் எபோடா மாத்தாங்க எயிட் கொடுத்துருக்கத விட ஃபஸ்ட் எபிசோட்ல கொடுத்துருந்தா தான் நல்லது ஏன்னா ப்ரூஸ் பேனர் நடிச்சிருக்காரு அப்படிங்கற நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பா அண்ட் அப்புறம் அவங்களோட ஆர்ஜென்ட் ஸ்டோரி சொல்றாங்க அண்ட் அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆக முன்னாடி ஒரு ஷிப் வந்திருக்கும் அதில் சக்காரில் இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த கெஸ்ட் கரெக்ட் தான் அந்த ஷிப் சக்காரிலிருந்து தேடி தான் வந்திருக்கு என்ன விஷயமான்னு இன்னும் சொல்லல அதை வந்து இந்த சீசனோட எண்டிங்ல சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் இந்த ஷிப் வந்தது காரணம் மேக்ஸிமம் வேர்ல்டு வார்களுக்கு நடக்கிற விஷயமா தான் இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஹல்கோட ரைட்ஸ் எல்லாம் திரும்ப மார்வலுக்கே வந்துடும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்பே வேர்ல்டு வார் ஹல்க்கு கண்டி ஒரு விதை போட்டு வைக்கிறாங்க அண்ட் ப்ரூஸ் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல ஹல்கா மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அந்த ஓப்பனிங் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் அதுல சொல்லியிருப்பேன் அண்ட் அவர் ஏன் மாறல அப்படிங்கிறதுக்கான ரீசன் இங்கே கொடுத்துருக்காங்க அவர் வந்து வாட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த டிவைஸ் தான் இவர் ஹல்கா மாறாம காப்பாத்திட்டு இருக்கு ஸோ ப்ரூஸ் பேனரா இருக்கும்போது இவருக்கு பிளீட் ஆகுது பிளீட் ஆகும்போது அந்த பிளட் வந்து ஜெனிஃபர் குள்ள போயிடுது அப்படி ஜெனிஃபர் குள்ள போன உடனே ஹல்கா மாற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுவும் அதை ரிஃப்ளெக்ஷன்ல காமிக்கிறாங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகிற கார் வந்து கிரீன் கலர்ல இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் ஷீ ஹல்கா மாறும்போது ஹல்க் மாதிரி இவங்களுக்கும் என்ன நடக்குன்னு தெரியல இன்கிரெடிபிள் ஹல்க் எல்லாம் காமிச்ச மாதிரி என்ன நடக்குன்னு தெரியாது ஹல்கா மாறின உடனே அதுக்கப்புறம் எங்க இருந்தோ காட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க அண்ட் அப்படி காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே நாலு பொண்ணுங்க ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுறாங்க அப்படி ஹெல்ப் பண்ணி முடிச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வந்த உடனே நாலு பசங்க இருக்காங்க அந்த பசங்க இவங்கள ரேக் பண்ற மாதிரி காட்டுறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம் எல்லாம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கிட்ட போனாங்க பொண்ணுங்க ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சாங்க அதுக்கு அடுத்து பசங்கிட்ட வரும்போது பசங்க கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ பொண்ணுங்கனா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்கனா இந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ் தான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அண்ட் அந்த பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டோரில் கை வச்சு நிற்பாங்க அது பக்கத்துலேயே ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ காமி கிடைக்கும் சிஎல் கோடு இது டைம் இருக்கிறவங்க அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அண்ட் அப்புறம் அந்த நாலு பசங்களையுமே சிஎல் கா மாதிரி அடிச்சிடறாங்க அடிச்சதுக்கப்புறம் மெக்சிகோவில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு எங்கே இருக்கும்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு தேடி சுற்றி பார்க்குறாங்க அப்படி சுற்றி போது அங்கே நிறைய ஈஸ்ட்ரிக்ஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அயன்மேன் கிரிக்கெட் பண்ண ஹெல்மெட்டு அந்த ஹெல்மெட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டேமேஜஸ் கூட அப்படியே இருந்துச்சு அண்ட் அதுக்கு பின்னாடி ரேக்னராக்ல ஹல்க் யூஸ் பண்ண ஹெல்மெட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சவுண்ட் வரும் சரி அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே வந்து ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாதிரி இருப்பாரு ஸ்மார்ட் ஹல்கா மாதிரி இருப்பாரு அண்ட் அவரோட கையும் ஹீல் ஆயிருக்கும் எண்டி கேம்ல ஸ்னாப் போட்டதுனால அவர் கை அடிபட்டு அதை எப்படி சரி பண்ண அப்படிங்கிறக்கான ரீசனும் அவரே சொல்றாரு அண்ட் என்ன சொல்றாருன்னா நம்ம பிளட் எல்லாம் இந்த காமா ரேடியேஷனை வித்தியாசமா ட்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு அதனால தான் நம்மளால இந்த மாதிரி ஹல்கா மாற முடியுது அப்படிங்கிறாரு அதுக்கு ஜெனிஃபர் நானும் இப்போ ஹல்கா மாறிட்டேன்னா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்டுட்டு உடனே எனக்கும் அந்த ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருந்ததில் ஒரு டிவைஸ் அது எனக்கும் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஹல்க் வந்து அது வந்து ஒரு ப்ரோட்டோ டைப் தான் நானே அதை பல வருஷமாக உட்காந்து ரெடி பண்ணியிருந்தேன் அது ஏன் பிளட்டு காண்டி பண்ணது அப்படின்னு சொல்கிறாரு சரி பரவாயில்ல ஏன் பிளட் காண்டி இப்போ பண்ணித்தா ஏன் டிஎன்ஏ வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சி ஹல்க் அதெல்லாம் பண்ண முடியாது நீ வந்து ஹல்காக இருக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரைனிங் எடுக்கிற சீன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது ட்ரைனிங்கில் வந்து எந்த சைட்லாம் ஹல்க் போகிறா இருக்காரு எந்த சைட்லாம் ஷீ ஹல்க் போகிறா இருக்காருங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த கல்லை தூக்கி எறிகிற சீன் காமிக்கிறாங்க அது வந்து ஷியல்க்கு ஹல்க் தான் பவரா இருக்காரு ஏன்னா ஹல்க்க்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம் அண்ட் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ற சீன் காட்டுறாங்க அந்த பேலன்ஸ் பண்றதுல வந்து ஷீல்க்கு ஈஸியா பண்றாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க யோகா எல்லாம் பண்ணி ரொம்ப பேலன்ஸ்டா தான் இருந்தாங்க ஸோ ஹல்க விட அது அவங்களுக்கு ஈஸியா இருக்குது அண்ட் அப்புறம் ஹல்க் வந்து ஜம்ப் பண்ணி கட்டுறாரு அதே மாதிரி ஷியலுக்கும் ஜம்ப் பண்றாங்க ஜம்ப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்காங்க அண்ட் இதே மாதிரி தான் காமிக்லயும் பண்ணா தான் இருப்பாங்க ஷிஹல்கிற கேரக்டர் இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஹல்கோட கெட்ட விஷயங்கள் தான் இப்ப காமிச்சேன் ஹல்க்குன்னு சில அப்சைட்ஸும் அப்படின்னு ப்ரூஸ் பண்ண சொல்றாரு அது என்ன சொல்றாரு சொல்றாருனா நம்ம எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் நமக்கு அவ்வளவா போதை ஏறாது அப்படின்னு சொல்றாரு அண்ட் இதே தான் கேப்டன் அமெரிக்காக்கும் நடக்கும் ஃபர்ஸ்ட் அவர் அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்த உடனே அவராலையும் என்ன எவ்வளவு ட்ரங்க் பண்ணாலும் போதை ஆக மாட்டாரு அண்ட் ஹல்க் அப்படியே குடிச்சுக்கிட்டே சொல்றாரு இந்த இடத்த நானும் டோனி ஸ்டார்க்கும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு மோஸ்ட்லி பில்ட் பண்ணதெல்லாம் நான் தான் டோனி வந்து குடிச்சிட்டு கேப்டன் அமெரிக்காவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாரு அண்ட் அந்த பெஞ்சிலையும் பிபி அண்ட் டி எஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பிபினா ப்ரூஸ் பேனர் அண்ட் டி எஸ்னா டோனி ஸ்டார் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அந்த ஐலாண்டருக்கு இடமே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் யோகா பண்ணிட்டு இருக்கும்போது சிஎலுக்கு வந்து அவங்களால நினைச்ச மாதிரி மாற முடியுது எப்ப சிஎலுக்கா இருக்கணுமோ சிஎலுக்கா மாறுறாங்க எப்ப ஜெனிஃபரா மாறணுமோ மாற முடியுது அவங்களால அதனால நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் நான் இப்ப என்னோட லாயர் வழிக்கே திரும்ப போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ப்ரூஸ் பேனர் வந்து நீ இன்னும் போக கூடாது நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்மள மாதிரி சூப்பர் ஹீரோ வந்து உலகத்தை காப்பாத்தலைன்னா வேற யார் வந்து காப்பாத்தும் அப்படின்னு கேக்குறாரு நான் உன்ன மாதிரி சூப்பர் ஹீரோவா இருக்கணும்னு ஆசைப்படல நான் வந்து லாயரா இருந்தே எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் எந்த இடத்துல சிஎலுக்கும் ஹல்குக்கும் ஒரு ஃபைட் வருது அண்ட் அந்த ஃபைட்ல வந்து ஹல்க் வந்து தண்டர் கிளப் யூஸ் பண்றாரு இந்த தண்டர் கிளாப் அப்படிங்கிற மூவ் வந்து நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்கில் பார்த்துருப்போம் மற்ற எந்த படத்துலையுமே காமிக்கல அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க அண்ட் அந்த தண்டர் கிளாப்பை பார்த்தோடனே ஷீஹல்க்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் அவங்களோட இது வந்து ஹல்கோட இது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை பட் அவங்களோட கிளாப் வந்து இன்க்ரெடிபிள் ஹல்கில் காமிச்ச சோனி கனாலேருந்து வர்ற வேவ்ஸ் மாதிரி இவங்களோட கிளாப்ஸும் வேவ்ஸ் மேக் பண்ணுது அண்ட் அது வந்து ஹல்க்குக்கு ரொம்ப அன்வாயிங்காக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சண்டை நடக்குது அந்த சண்டேல டோனி ஸ்டார்க்கும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து கட்டின அந்த பார் உடஞ்சு போயிருது அந்த பார் உடைஞ்சது வந்து ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருந்திருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு அண்ட் ஷீஹல்க்கும் ஹல்க்கும் ஹல்க்கும் சேர்ந்து இப்போ அதை ரீபில்ட் பண்ணுறாங்க அப்படி பண்ணி முடிச்ச உடனே உனக்கு வேணா நீ போய் லாயர் இறந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு ஹல்க்கு அண்ட் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் சிஎலுக்கு வந்து ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்க பிரேக் பண்ணி நம்மளை பார்த்து அவன் வந்து அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறதை ஹல்க்கும் நோட் பண்ணுறாரு அது எப்படின்னு தெரில அதுக்கப்புறம் அந்த ரீபில்ட் ஆன பாரில் அவங்களோட பேரை எழுதுறாங்க ஜே டபிள்யூ அப்படிங்கிற அவங்களோட இன்சியல்ஸை போடுறாங்க ஏன்னா ப்ரூஸ் பேனர் டோனி ஸ்டார்க்கு அப்புறம் மூணாவது வந்திருக்கு ஆள் இவங்க தான் அண்ட் அந்த இடத்துல கூட சீட்டோஸை வந்து சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் காரில் போகும்போதே சொல்லியிருப்பாங்க சீட்டோஸ் வச்ச சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேங்கிறத அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெனிஃபர் ஆ மாதிரி அவங்க வந்து கிளம்பிடுறாங்க திரும்ப அவங்க லாயர் ஜாபை கண்டினியூ பண்ணுறதுக்காண்டி அண்ட் இதோட ஆரிஜின் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த கோர்ட் ரூம்குள்ளே போகிறத கண்டினியூ பண்ணுறாங்க அண்ட் அந்த இடத்துல தான் டைட்டானியா அப்படிங்கிற கேரக்டர் வர்றாங்க செவத்தை உடச்சிக்கிட்டு வர்றாங்க எதுக்குன்னு தெரில வந்து ஒரு டேபிளை தூக்கி அங்கே இருக்கவங்க மேலாம் எறிகிறாங்க அதை ஜெனிஃபர் வந்து சிஎல்கா மாதிரி கேட்ச் பண்ணிட்டாங்க அண்ட் டைட்டானியாக்கு வந்து சிஎல்கு யாருன்னு கூட தெரில இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு பவர் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலை காமிக்ஸில் அவங்களுக்கு பவர் வந்து டாக்டர்டும் கொடுத்துருப்பாரு ஆனால் சீரியல் சீரீஸில் அதையே கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த ஃபைட்டில் வந்து ஈஸியாகவே ஜெனிஃபர் ஜெயிச்சிடுறாங்க அண்ட் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் இருந்து ஜெனிஃபராக மாறுறாங்க மாறிட்டு என்னோட க்ளோசிங் ஆர்கியூமெண்ட் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அண்ட் அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் ஓடுது அதிலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அதில் வந்து கோர்ட் ரூமில் ஷீஹல்காக இருந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க அண்ட் அடுத்த சீனில் அவஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கப் எடுத்து வச்சிருக்காங்க அந்த கப் வந்து ஏதோ ஒரு கேஸுக்கு எவிடன்ஸாக எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஷீஹல்க்கு வந்து ஹல்கோட கதவை உடச்சிருப்பாங்க அந்த கதவை செலோட்டை போட்டு ஒட்டியிருக்க மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த கிளிப்ல கேப்டன் அமெரிக்கா வந்து வெர்ஜின் தான் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிருக்காங்க டிராயிங் அண்ட் அடுத்த ஒரு சீன்ல ஷீஹல்க்கு வந்து வெயிட் தூக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அண்ட் அதையும் ஒத்த கையில ஈஸியாவே தூக்குறாங்க காமிக்ஸ்ல இவங்க வந்து ஜெனிஃபரா இருந்து எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஷீஹல்க்கு ஸ்ட்ராங்கா மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி இந்த சீரிஸுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பாதி கிரெடிட் முடிஞ்ச உடனே ஒரு மிட் கிரெடிட் சீன் வருது அண்ட் அந்த சீன்ல அந்த பார்ல உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த பார்ல உட்காந்து ஸ்டீவ் ராஜஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டீவ் ராஜஸ்க்கு சூப்பரான ஆசர் இருந்துச்சு அந்த ஆசருக்கு அவர் வெஜ்ஜினா இருக்க சொல்லக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் அதையும் அழுதுகிட்டே ரொம்ப சோகமா சொல்றாங்க ஜெனிஃபர் அந்த இடத்துல தான் ஹல்க் வந்து ஸ்டீவ் ராஜஸ் ஒரிஜின் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸ்டீவ் ராஜஸ் வந்து ஒரு பொண்ணுட்ட நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீலேயே வெர்ஜினிட்டி இழந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜெனிஃபர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க கேப்டன் அமெரிக்கா எஃப் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க அண்ட் இந்த சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் எபிசோட்ல ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தனித்தனியா ஸ்டாண்ட் அலோன் எபிசோட்ஸா தான் இருக்குமா அதுக்கப்புறம் ஃபிஃப்த் எபிசோட் அண்ட் சிக்ஸ்த் எபிசோட் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் இந்த சீரீஸ்ல மொத்தமாக ஒன்பது எபிசோட் இருக்க போது அண்ட் இந்த சீரீஸுக்கு வில்லன் யாரு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு சீன்ல வந்து ஹல்க் வந்து ஷீ ஹல்கோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து அந்த ஒரு லேசர் மிஷின் போட்டு அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்பயே சொல்லியிருப்பாரு இது வேற யார் கைக்கும் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு காமிக்ஸ்ல அந்த மாதிரி இவங்களோட பிளட்டை வச்சு தான் நிறைய கேரக்டர்ஸ் கிரியேட் ஆயிருப்பாங்க அண்ட் அதை இன்கிரெடிபிள் ஹல்க் அப்படிங்கிற படத்துலையும் காமிச்சிருந்தாங்க இவரோட பிளட் வந்து அந்த சயின்டிஸ்டோட பிரெயின் குள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சயின்டிஸ்ட் தான் தி லீடர் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரி இருப்பாங்க காமிக்ல அதே தான் இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன் தி லீடர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த சீரிஸுக்கு வில்லனா கொண்டு வந்தாங்கன்னா சீரிஸ் டெட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இந்த சீரிஸ் வந்து இன்னும் எட்டு வாரத்துக்கு போக போகுது வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு ஸோ எட்டு வாரத்துக்கு எல்லா எபிசோடையுமே நான் பிரேக் டவுன் பண்ணி போடுவேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சிஹெல்த் ரிலேட்டடாக நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கவங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன் அதிலையும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் எல்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் அதிலையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க